எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நார்த் இண்டியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், வாழைக்காய், வெங்காயம், கத்திரிக்காய், பீர்க்கங்காய்னு சொல்லி விதவிதமாக பஜ்ஜி பண்ணுவோம். நார்த்தில் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் பஜ்ஜி பண்ணுவாங்க. அந்த பஜ்ஜி எப்படின்னா, அதிகளவு உள்ளுக்குள்ளே அந்த பஜ்ஜி மாவு இருக்காது, அதாவது கடலை மாவு ரொம்ப லைட் வெயிட்டாக லேஸாக இருக்கும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக. இந்த நார்த் இண்டியன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யறதுக்கு உருளைக்கிழங்கில் தோல் எடுத்துக்கணும். நல்லா மண்ணு போக நல்லா அலம்பி எடுத்துட்டு இப்போ துருவிக்கிறேன். தோல் எடுத்தாச்சு. இப்போ சிப்ஸு கட்டில் சீவிக்கணும். இந்த மாதிரி நம்ம சீவி எடுக்கிறப்ப ஒரே மாதிரி வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீல வாக்குலையோ இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லையோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி துருவறப்ப அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் கத்தியால் கூட தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிப்ஸு கட்டையில் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கு சீவி அந்த பீஸ் என்ன பண்ணும், பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும், இதனுடைய அந்த பசத்தன்மையும் போயிருக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த தண்ணியில் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு தட்டில் தண்ணியை வடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஒன் பை ஒன்றா தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. தண்ணியோடையே இருந்துட்டு அதுலேருந்து நம்ம பஜ்ஜி மாவில் போட்டுட்டோம்னா பஜ்ஜி மாவு ரொம்ப நீர்க்காயிடும். இப்போ பாருங்கள், ஒரு பேசன் எடுத்திருக்கேன். சின்ன சாம்பார் குழிக்கரண்டியால் 3 கரண்டி கடலை மாவு எடுத்துக்கிறேன். அந்த 3 கரண்டி கடலை மாவு எடுத்தோம்னா அதே கரண்டியால் ஒரு 1/2 கரண்டிக்கு கம்மியாக அரிசி மாவு இவ்வளோ தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பஜ்ஜி நல்லாயிருக்கும். அதிக அளவு அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், இது கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். எந்த விதமான பஜ்ஜி சேர்த்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓமம் கையால் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால ஜீரணமாகும். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நார்த் இண்டியனில் எப்படி செய்கிறாங்களோ, நார்த் இந்தியாவில் அதே மாதிரி நான் இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜிங்கிறப்ப அவங்க இப்படி தான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. அதனால் கலரும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம்லாம் நல்லா தண்ணி விடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கையால் இல்லைனா விஸ்கால் அதை கட்டி இல்லாமல் கலக்கணும். பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக, 1-2 டீஸ்பூன் முதல்ல ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக டீஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துக்கணும். 5 நிமிஷம் தொடர்ந்து நல்லா அடித்து நம்ம இதை கலக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இதை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பஜ்ஜி மேலே நல்லா உப்பிண்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆசையே தீராது, அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் 1-5 நிமிஷம் அடித்து நான் கலக்கி வச்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி தூவிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா வேணான்னு நினைக்கிறவங்க, நம்ம பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணுவோம் இல்லையா எண்ணெய், அதை 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா திரும்பவும் 1 நிமிஷம் நான் கலந்து வச்சுட்டேன். ஆயில் காஞ்சிருக்கான்னு கொஞ்சமாக அந்த மாவை சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஆயிலேருந்து மேலே எழும்புச்சுன்னா ஆயில் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். உடனே கேஸ் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு பீஸையும் மாவில் நல்லா தோச்சிட்டு நல்லா வடிச்சுட்டு நம்ம அப்படி ஓரங்களை லேசாக வடித்து எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா மாவு அதிக அளவு இருக்கக்கூடாது. இது ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு வெங்காய பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். மாவும் ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி தான் பிசையணும். நல்லா ஒன்று அழகாக உப்பி வரும். முக்கியமாக நீங்கள் எந்த வித பஜ்ஜி பண்ணாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மேலே கலர் இருக்கும், உள்ளே மாவு வேகவே வேகாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு முறை போட்ட பஜ்ஜி பொரிஞ்சுட்டே இருக்கப்ப அடுத்த பக்கம் புதுசாக போடுவாங்க. அப்போ அந்த ஆயில் என்னாகும், அந்த ஹீட்டு ஒரே லெவலில் இருக்கும். நம்ம அப்படி பண்ண முடியாது. கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு 4-5 பொரிச்செடுக்கிறப்ப ஹீட்டு ஒரே லெவலில் இருக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. நம்ம பாருங்கள், நல்ல ஒரு நிறம் மாதிரி இருக்குது. முக்கியமாக பாருங்கள், நம்ம எந்த ஒரு கலர் சேர்க்கலை, மிளகாத்தூள் போடாமல் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால லைட் எல்லோயிஷாக தான் இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் உங்களுக்கு 1 ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இப்போ அடுத்து இடும் போடுறேன் பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம உருளைக்கிழங்கை சீவி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு கண்டிப்பாக தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம இந்த பஜ்ஜி மாவில் தோச்சி எடுக்கணும். அப்போ தான் மாவு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நீத்து போயிடும். அப்புறம் உங்களுக்கு உப்பெல்லாம் வராது இந்த பஜ்ஜி. இதுவும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம். பாருங்க, அப்படி கையால் குத்தி எடுத்தீங்கன்னா அப்படி போலாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே அதிக அளவு கடலை மாவு இருக்காது. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.